வா சம்பந்தம். மீதி சில்லறை கொடுங்க. என்னது தந்தியா? யாருக்கு வந்திருக்கு? சொக்கலிங்கத்துக்குமா. ஓ ஹலோ, அது எங்க மாமா தான். கொடுங்க. ஓ இல்ல, கேள்வி போ. யாருக்கு அனுப்பியிருக்கா? எங்க அம்மாவுக்கு, எங்க அப்பா அனுப்பிச்சது. என்னது தானே? அம்மாவுக்கு அப்பா அனுப்பின தந்தியா? இந்தாங்க. வாங்க மாப்பிள. ஆமாத்த அம்மா, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை காணா நான் எவ்வளவு பதறிட்டேன் தெரியுமா? ஓஹோ, அப்பா என்ன லூசாமா? உன்னையும் தங்கச்சி நேற்று நைட்டு வெளியிட்டு படி வச்சு அந்த அளவுக்கு எல்லாத்தையும் அசிங்கப்படுத்திட்டாருமா. ஐயோ வருவாயா? நீ அந்த அளவு சேர்ந்தானே எங்களை வெளியே நிக்க வச்ச, இப்ப சமாதானப்படுத்துற மாதிரி வந்து நடிக்கிறியா? அம்மா நேத்து கோவத்துல, ஆனா அப்பாக்கு எனக்கு நேற்று நைட்டு சரியான ஃபைட் தெரியுமா? என்னது, உங்க அப்பா கூட சண்டை போட்டியா நீ? ஆமாமா, ஒரு புடி புடிச்சிட்டல. ஓ அம்மா, இவனுக்கு ஒரு காப்பியை கொடு. கொடுக்குறேங்க மாமா. தந்தி வழக்கமா உங்க அப்பா தந்தி பியூன்ட்ட கொடுத்தான்னு போவார், இப்ப சிக்கனமா உங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டாரா? தந்தி எனக்கு தான் வந்திருக்கு. சென்ட் சிஸ்டர் இம்மிடியட், உன்னை கையோட அனுப்ப சொல்றாருமா. போகாதமா, நான் அப்பாட்ட சொல்லிட்டு வந்துட்டேன், நீ நான் தங்கச்சி எல்லாம் இங்கே இருப்போம்ட்டு. போகாதமா, வேணாமா, நம்ம இங்கே இருப்போமா? அம்மா அவர் ஏதோ கோபமா இருக்கார் போல இருக்கு. நான் ஃபோன் பண்ணி பேசிட்டேன் ஒரு வாட்டி. அதெல்லாம் ஒன்னும் பேச வேணானே, அவர் அங்கேயே கிடந்து கஷ்டப்படட்டும். என்னது அங்கேயே கிடந்து கஷ்டப்பட்டுமா? ஆமா, கொஞ்ச நாளாவது நான் இங்க நிம்மதியா இருந்துட்டு போறேனே. அந்த ஆளோட குடும்பம் நடத்துறது குரங்கோட குடும்பம் நடத்துற மாதிரி, எப்ப பெறாண்டு வரனே தெரியாது. அதான் தெரிஞ்ச விஷயமா சேமா, ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு பாத்துக்க. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை வராது, நான் பாத்துக்கிறேன். அம்மா என்னடா அது பேக்கு? ட்ரெஸ்மா. எதுக்கு? நீ மட்டும் மாமா வீட்டுல ஜாலியா இருப்பா, நான் மாமா பொண்ணுங்களோட ஜாலியா இருக்கூடாதா? நான் இங்கதான் இருப்பேன். நீ என்னைக்குதான் வருத்தமா இருந்திருக்க இன்னைக்கு ஜாலியா இருக்கிறதுக்கு? அத்தை பொண்ணுங்க எங்க இருக்கு? எல்லாம் பின்னாடிதான் இருக்காங்க, போய் பாருங்க. தேங்க்ஸ் அத்தை. வாங்கம்மா. என்ன மீன் பா இருக்கு? என்கிட்ட எல்லா மீன் இருக்குமா, உங்களுக்கு என்ன மீன் வேணும் சொல்லுங்க. முள்ளு இருக்கிற மீன் 1.5 கிலோ போடுப்பா. சரிங்கம்மா. முள்ளு இல்லாத மீன் 1.75 கிலோ போடுப்பா. என்னம்மா இன்னைக்கு உங்க வீட்டுல விருந்தா? நாத்தனாரும் பிள்ளைகளும் வர்றாங்க, அவங்களுக்கு விருந்து வைக்கிறேன்ப்பா. செய்வானே. என்ன மீன் எக்கச்சக்கமா வாங்கிட்டு இருக்க? என்ன புஷ்பாவுக்கும் முள்ளு இருக்கிற மீன் பிடிக்கும், மகாவுக்கும் சுமதிக்கும் முள்ளு இல்லாத மீன் பிடிக்கும். அது இல்லாம 2 நாட்டுக்கோழி வேற வாங்கியிருக்கேன். நாத்தனார் வந்தா பார்த்து பார்த்து செய்யணும்ல. இந்தா இந்த மீனை போடுப்பா, பெரிய மீனா இருக்கு. இந்தாப்பா இந்தாப்பா இதையும் சேர்த்து போடுப்பா. சரி, அதை எடுத்துட்டு இந்த மீனை போடுப்பா. சரிம்மா கொடுங்க. இங்க வந்தாதான் நீ வாய் ருசியா சாப்பிட முடியுது. சடங்கன பிள்ளை நல்லா சாப்பிடு, அப்பதான் சத்து வைக்கும். ஊட்டி விட்டுமா? இந்தா கோபி சாப்பிட்டியாப்பா? அவன் சாப்பிட்டாமா? வெளியே போறான். ஏய் காம எல்லாத்துக்கும் நல்லா பொறுமாறடி, வயிறார சாப்பிட்டு நிறைய செஞ்சிருக்கேன். என்னத்தா கிளம்பிட்டீங்களா? காலையில பரபரப்பா பேசிட்டு இருந்தீங்களே, யாரத்தா அந்த பொண்ணு? ஈபி ஆபீசர். ரொம்ப படிச்சிருக்கா? இன்ஜினியரிங் படிச்சிருக்கு, ஈபில ஆபீசரா இருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணா பிடிக்குமா? ட்ரெஸ்ஸா? அந்த பொண்ணே எனக்கு பிடிக்காது. என்னை போட்டு படுத்துது, டார்ச்சர் பண்ணு சொன்னேன், அந்த இம்சை இதான். இன்ஜினியரா ஈபில உட்காந்து என்னை போட்டு பாடா படுத்துது. நைட் பேசினோம்ல, 20,000 30,000 பணம் கட்டணும், அந்த டார்ச்சர் பண்ற பொண்ணு இதான். ப்ளீஸ் அத்தா, முதல்ல இந்த செயினை வாங்கி அந்த பிரச்சனையை தீருங்க. நான் சொல்றதை கேளுங்கத்தா. நீ என்ன செயினை வச்சு விளையாண்டுட்டு இருக்க? இந்த செயின் உன் கழுத்துல இருந்தா தான் அழகு, அதை நீயே போட்டுக்க. அந்த இம்சையை நான் பாத்துக்கிறேன். வரட்டுமா? மத்தியானம் சாப்பிட வந்துருங்க. வந்துருமா? நான் வெயிட் பண்ணுவேன். கண்டிப்பா வெயிட் பண்ணு, கண்டிப்பா. சின்ன மாமா வீட்ல தான் வந்து. சித்தப்பா வீட்டுக்கு வந்தாரே. ஓகேயா? அம்மா வரமா? வரேன் வரேன் வரேன். சரிப்பா. அண்ணே மாமா தந்தி அனுப்பியிருக்காருண்ணே. டே கிளம்புற நேரத்தை நீ வேற காமெடி பண்ணிட்டு இருக்க. மாமா அடிச்ச தந்தியில அத்தையிட்ட கூட வரட்டுமா? இந்த சைக்கிள் பஞ்சாருக்கு பாத்து வச்சிருக்கேன். ஐயய்யோ, இந்தா வச்சுக்க. 20 போயிட்டு வந்து தரேன், வச்சுக்க. அதான் மாமா தந்தி அனுப்பியிருக்காரு. சோ காமோ, இது என்ன படிடி? ஏ என்ன தந்திமா? இவர் தான் அனுப்பிச்சிருக்காரு. நீ மறுபடியும் இவர் குசும்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஐ ஆம் ஆங்கிரி. Send your sister immediately. If not,
திங்ஸ் வில் கோ பேட். ஏய் தமிழ்ல படிப்புல. நான் கோபமா இருக்கேன், உங்க தங்கச்சியை உடனே அனுப்புங்க, இல்லனா விளைவுகள் விபரீதம் எழுதியிருக்காரு. அம்மா இவர் இவ்வளவு வரமா அடிக்க மாட்டாரு, யார்ட்டே கொடுத்து அடிச்சிருக்காரு. ஆமாண்டா. என்ன முஸ்பா இப்படி அடிச்சுக்காரு? நான் வேணா போன் பண்ணி ஏன் இப்படி அடிச்சுங்க கேக்கவா? அதெல்லாம் ஒண்ணு பேசவேணா அண்ணி, நான் இங்க சந்தோஷமா தானே இருக்கேன். இன்னைக்கு மதியானம் சின்னண்ண வீட்டுக்கு விருந்துக்கு வர சொல்லிருக்காங்கல்ல. ஆமா. இப்ப அண்ணன் வீட்டு விருந்து முக்கியமா இல்ல அவர் கொடுத்த தந்தி முக்கியமா? முதல்ல அது குப்பையில போடு. கரெக்ட். யாருது? இவர் தான். ஏன் என்ன பிள்ளை பண்ண போற? கட் பண்ண போற. நான்சென்ஸ், ஏன் இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கிறீங்க? விடிஞ்ச எல்லா ஸ்ட்ரீட் லைட்டும் எரியுது, இதனால நமக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? ஆ சரி சரி, இனிமே அப்படி நடக்காம பாத்துக்கோங்க. ஓகே. வெரி குட் மேடம். இதெல்லாம் என்னோட மேட்டு தானே? நான் பேசின எல்லா பாயிண்ட்ஸையும் நீங்க மொத்தமா எடுத்துட்டு இப்ப பேசிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இதனால உங்களுக்கு நல்ல பேர் தான் கிடைக்கும் மேடம். ஷட் அப். உனக்கு இப்ப என்ன வேணும்? என்ன இப்படி கேட்டீங்க? என் பிரச்சனை அப்படியே தானே இருக்கு. ப்ளீஸ் மேடம், அதை சரி பண்ணி கொடுங்க. இதோ பாரு, நான் உனக்காக எதுவுமே பண்ண முடியாது. எதுவுமே பண்ண வேணாம் மேடம், எனக்காக ஏற்கனவே எக்கச்சக்கமா பண்ணிட்டீங்க. நீங்க எதுவும் பண்ணாம இருந்தாலும் நான் தப்பிச்சுக்குவேன். ஓஹோ, நீ ஃபைன் கட்டியே ஆகணும். மேடம், நீங்க என்ன தலையில கட்டி வச்சு உரிச்சாலும் என்னால 20,000 ரூபாய் பணம் கட்ட முடியாது. ஏன்னா என்கிட்ட பணம் இல்ல. திஸ் இஸ் நாட் மை ப்ராப்ளம். எங்கேயாவது கடன் வாங்கி கட்டு. கடனா? உள்ள வராத. மேடம் என்ன மலர்? நான் சொன்னேன்ல, அந்த மீட்டர் எல்லாம் கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிருக்கான். ஆமா, அந்த ஃப்ராட் வந்திருக்கான். அவனை வர சொல், பனிஷ் பண்ணனும், சும்மா விட கூடாது. ஓகே மேடம். ஹலோ, உள்ள வா. மாட்ன மேடம், இந்த ஆளு தான். அடடே வாப்பா கோபி, உட்காருப்பா. இருக்க மேடம். மேடம் நீங்க எப்ப இங்க வந்தீங்க? நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயி வந்து 2 நாள் ஆச்சுப்பா. அப்படியா? உட்காருப்பா. இல்ல வருது. அதுல வர மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீ தான் தச்சு தரணும். ஜாக்கெட் அண்ட் சுடிதார். கண்டிப்பா மேடம், பிரமாமா தச்சு கொடுத்துருவான். ஓகேப்பா. ஆமா, நீ எங்க எப்படி? மேடம் நான் சொன்னல, அந்த மீட்டர் இல்லாம கமர்ஷியல் பர்பஸ், ஃப்ராட் ஃப்ராட் இவன்தான். கோபியா? என்ன கோபியை பார்த்து இப்படி சொல்ற? கோபி ரொம்ப தங்கமான பையனாச்சே, வெரி நைஸ் கே. மேடம் 20,000 ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க, என்னால எப்படி கட்ட முடியும்? நான் பாவம் இல்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். கரண்ட்ட கூட கட் பண்ணிட்டாங்க மேடம். கவலைப்படாத கோபி, ஈவினிங்கே கரண்ட் வந்துரும். தனி மீட்டர் வைக்க சொல்றேன், இனிமே தப்பு பண்ணாம பாத்துக்க. அடுத்து வர பில்ல கரெக்ட்டா கட்டிறணும். மலர், கோபி ரொம்ப தங்கமான பையன், உன் Dress கூட கொடு, நல்லா தச்சு கொடுப்பார். நல்லா தச்சு கொடுப்பேன் மேடம். அப்ப நான் கிளம்பட்டுங்களா? எதுலப்பா வந்த? வரும்போது சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு மேடம், வெயில நடந்து தான் வந்தேன். ஐயோ, கொளுத்துற வெயில நடந்து வந்தியா? மலர் நீ கிளம்பிட்டீல? எஸ் மேடம். கோபிய வீட்ல டிரா பண்ணிட்டு போ. சரிங்க மேடம். மேடம் டபுள் தேங்க்ஸ் மேடம். மலர் கூட்டிட்டு போம்மா. வரேன் மேடம். சரி கோபி, போயிட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். மேடம் மேடம், என்னது எனக்கா போய் நீங்க கதை திறந்துட்டு? நீங்க எப்ப முன்னாடி உட்காருங்க, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். ஓ, உங்களுக்கா தரந்தீங்களா? ஆமா, ஏசி இருக்குல்ல. வரதே ஓசி, இதுல ஏசி வரையா? உட்காரு. ஒரு அடங்கா பிடாரி மேல தான் நான் நானே. குளுகுளு இருக்கு. டிரைவர், ஒரு பாயிண்ட் ஏசியை கூட்டி வைங்க, இதுக்கு ஒரு கரண்ட் செலவாது. ஆமா டிரைவர், இது கிலோமீட்டருக்கு எத்தனை லிட்டர் கொடுக்கும் வண்டி? லிட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர்னு கேட்கணும். ஏங்க எனக்கு தெரியுங்க, டிரைவர் அலர்ட்டா இருக்கான்னு பார்த்து வரேன், நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? சே 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 சே.
ஹலோ அண்ணே, சொல்லுமா காரைக்குடி மகேஸ்வரி அன்பு தங்கச்சி. என்னண்ணா பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு போன, 20,000 30,000 ஆகும்னு என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நியாயம் நம்ம பக்கம் இருக்கும் போது யாரால என்ன பண்ண முடியும் நினைக்கிற? என்ன சொல்ற, பிரச்சனை முடிஞ்சிருச்சா? ஆமாமா, நம்ம சின்ன பிள்ளைல படிச்சிருக்கோம்ல, தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மறுபடியும் தர்மமே வெல்லும்னு. அத இப்ப நடந்துச்சு. இதுல என்னன்னா, நம்மளோட நல்ல மனசு சில பேருக்கு தெரியாது, ஆனா காலப்போக்கில் தெரிய வரும். பின்னாடி திரும்பாத கூட தெரியும். எங்க சித்தப்பா வீட்டுக்கு போனோம், நேரா போய் லெஃப்ட்ல போயிருங்க. ஓகே மேடம், எங்க சித்தப்பா வீட்டுல இறக்கி விட்டலாம்ல. போப்பா, இது வரைக்கும் கார்ல ஏறினதுல போல. அடங்க மாட்டீங்க. ஏங்க என்னங்க வண்டி இது? நேரா நான் சைக்கிள்ல போய் ரீச் ஆயிருப்பேங்க. முகத்தை பார்க்கணும், அதான் பிரமாதம். ஹலோ, நவருங்க. ஐயோ ஏங்க தம்பி, பாக்குறார பாரு, இங்க வந்து குளிச்சிட்டு போங்க. தம்பின்னு சொன்ன பிற்பாடு இந்த கொடைக்கு இன்னமே வேலையே இல்லை. ஆளையே மாத்திட்டானே படுபாவி. தம்பி குளிச்சுக்குப்பா. என்னக்கா வீட்டுல யாரையுமே காணோம்? புஷ்பாவுக்கு தெய்வான வீட்டுல விருந்து இல்ல, அதான் கூட மன ஒத்தா சேர்க்கலான்னு பேருக்காளுங்க. அப்படியா? ஏ காம, ஏ காம், ஏ காம. என்ன என்ன பயங்கரமா குடிப்பேன் மாமா சொன்னாங்க. ம், ஏன் கேக்குற? இல்ல எனக்கு டவுட் இருக்கு, அதான் கேட்கலான். என்ன டவுட்? எதுல டவுட்? இல்ல அந்த ஜெனடிக் ஜெனடிக்ன்றாங்கல்ல, அப்படினா என்ன? அதான் டவுட். அட, ஜெனடிக்ஸ் பத்தியா பேசுற? உங்களுக்கும் கேள்வி ஞானம் இருக்குல்ல, அதுல என்ன டவுட்? இல்ல உனக்கும் எனக்கும் குழந்தை பிறந்துச்சுனா அது ஒண்ணமா இருக்கணும் இல்ல என்னமா இருக்கணும், அதான் ஜெனடிக்ஸ். கரெக்டா? ம், இது ஜெனடிக்ஸ் இல்ல, கொழுப்பு. கொழுப்பு பத்தி நீ பேசுறியாக்க? இல்ல வீட்டுக்கு விருந்தாடி வந்த அத்தை மட்டும் அப்படிதான் மண்டகரமா பேசுறியா? ஏய், நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. ஒரு நாளைக்கு உனக்கு எனக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா மறுபடியும் வரும்போது அப்பவும் இப்படித்தான் மண்டகரமா பேசுவியா? அப்படி மட்டும் ஒன்னு நடந்ததுன்னு வச்சுக்கோ, உன்னை கழுத்து பிடிச்சு அப்படி தள்ளி விட்டுறேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? இவ்வளவு பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு உனக்கு லவ்? தண்ணி இல்லாம நீச்சல் அடிச்சிட்டு இருக்க. இவளுக்கு கிணறே தேவையில்லையா? மகா, உனக்கு முடி ரொம்ப அழகா பொம்மும் பொம்மும் இருக்கு. நீங்க வேற, இதை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். எனக்கும் முடி வளர்க்கணும் ஆசையா தான் இருக்கு. ஆமா, முடிக்கு நீ என்ன யூஸ் பண்ற? சீயக்கா தான். சீயக்கா? இந்த ஷாம்பூ யூஸ் பண்றது இல்லையா? இல்ல. அது சரி, அந்த சீயக்கா யார் தேய்ச்சு விடுவா? அத ஊர்ல வந்து பாருங்க. இங்க வந்ததுல இருந்து பொழுது போறதே தெரியல. நீ அலுப்பு இல்லாம டைம் போகுது. அப்படியா? ஆமா, நான் பிறந்து வளர்ந்த வீடு இல்லையாது, இந்த வீட்டோட அமைதி அமைப்பு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ எல்லா பொம்பளைகளும் பிறந்த வீடுனா வசதி, அதே புகுந்த வீடு அரண் மணியா இருந்தாலும் அது ரெண்டாம் பட்சம் தானே. ஆமாமா, எவ்வளோ பெரிய நல்ல வீடா இருந்தாலும் இது கோயில் சொத்து தானே. உங்க அன்னைமார்க கோயிலில் வாசிக்கிறதுனால குடியிருக்க எனாமா விட்டுருக்காங்க. இந்த சம்மல் ஏரியா இந்த காலு மட்டும்தானே புலங்குறதுக்கு விட்டுருக்காங்க. அதனால என்ன, நீ வீட்டுக்கு பின்னால் அவ்வளோ பெரிய தோட்டம், ஜில்லுன்னு காத்து, ஜம்முன்னு இருக்கீங்கல்ல,
பெரிய என்ன வீடும் நல்லா அம்சமாக தான் இருக்குது. குட்டி குட்டி வீடுங்க, அக்கமக்கத்த ஆளுங்க, அப்புறம் வீட்டுக்கு மேலே இருக்கிற வேப்ப மரம். வீட்டுக்கு மேலே மரம் இருக்கிறதே தனி அழகு தான்ல. கொடுத்து வச்சோங்க அண்ணி. ரொம்பத்தேன் பேசுகிறேன் புஷ்பா. இங்கேயாவது எங்களுக்கு வீட்டுக்கு பின்னாடி மரம் இருக்குது. உனக்கு என்ன, உன் வீடே நடுத்தோப்பில் தான் இருக்குது, உன் வீட்டுக்கு என்னப்பா குறை? வீட்டுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல அண்ணி. அந்த வீட்டில் இருக்காரே என் புருஷன், அவர் தான் பெரிய இம்சை. எல்லா வீட்லேயும் ஆம்பளைங்க பொண்டாட்டி புரிஞ்சு நடந்துக்கிறாமா, எல்லாமே இம்சையை தான் கொடுக்குறாங்க. எங்கே என்ன மாதிரிமா சொல்கிறீங்க? எல்லா விளக்கமாக இருந்தே, எந்த புருஷனும் பொண்டாட்டி மார்களை முழுசாக புரிஞ்சு நடந்துக்கிறதே இல்லை. இது உலக உண்மை. ஓ புருஷன் கொஞ்சம் ஜாஸ்தி, இவங்க கொஞ்சம் கம்மி, அவ்வளவுதான். எல்லோரும் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டியாச்சுன்னு சொல்லி அனுசரித்து போனதுனால வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு இந்த ஆம்பளைங்க வீராப்பாக நடந்துட்டு இருக்காங்க. இல்லைன்னா வீடே நாரி போயிடும். நாம தான் அவங்க எல்லாத்துக்குமே மூலதாரம். இதை புரியாம நீ ஓம் புருஷனை ஏன் குறை சொல்லிட்டே? என்னண்ணே பிள்ளைங்களை அப்படியே வெடிக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாரு, எவ்வளவு சந்தோஷமா அதுங்க துள்ளி குதிக்குதுங்க. எதிர்காலத்தை பத்தி கவலை கிடையாது, எந்த பயமும் கிடையாது. இதுங்கெல்லாம் ஒன்னா கூடி இருக்கிறத பாக்குறப்ப மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. உண்மைதான், நாம தான் வயசு கூட கூட இந்த பிரச்சனைகளும் பொறுப்புகளும் அதிகமாய் சந்தோஷம்னு ஒன்று இருக்குங்கிறதே மறந்து. இதுங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிறத பாக்குறப்ப மனசு லேசாகுது. அதான், ஆனா இது எதையுமே ரசிக்க தெரியாத ஒரே ஜீவன் நம்ம மாப்பிள தான். ஏமா எதுலையுமே அவர் ஒட்டுதலா இருக்க மாட்டேங்கிறாரு. ஏன் மருந்து குடிக்கிற நேரத்துல குரங்கு பத்தி பேசுற மாதிரி இந்த நேரத்துல அவரை பத்தி பேசுறீங்க? வேற ஏதாவது பேசி பேசுங்க. பாத்தியா, தெய்வான சமையல் எப்படி மணக்குது பாரு, அவ கை பக்கும் அப்படியே. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இறங்க. எங்க சித்தி வீட்டுல விருந்து நடக்குது இல்ல, நீங்க வந்து ஒரு வாய் சாப்பிட்டீங்கன்னா சந்தோஷப்படுவேன். நான் வரல மேடம். எங்க சித்தி பிரமாமன் நாட்டுக்குள்ளி ரசம் வைப்பாங்க, வாய் தொந்தரவுக்கு ரொம்ப நல்லது. நிறைய பூண்டு போட்டு சும்மா கமகமன்னு வைப்பாங்க. பிளீஸ் கம். உங்க வீட்டு விருந்துக்கு நான் எதுக்கு வரணும்? யார் வீடா இருந்தா என்னங்க சாப்பிட வாங்கன்னு கூப்பிட நம்ம பண்பாடு. நான் வரல. நீங்க என்ன வண்டி எடுக்காம இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? சார் பேசிட்டு இருக்காரு மேடம். சாரா, யாரு? நான் தான். அவர் என்ன சொல்றாரு, அவர் தான் என் மதிப்பை தெரிஞ்சுக்க. ஆனா நீங்க வாங்க, நம்ம வீட்டுல சாப்பிட்டு போலாம். ஏன் வேலை வருதுக்கா? வண்டி எடுங்க. சரி. மேடம் சூடத்தானே சொன்னீங்க. மேடம் எலுமிச்சம்பழத்தை எடுத்து நன்னாடி சிற்பத்தில் புளிஞ்சு நம்ம சாப்பிட்டோம் வச்சுங்க. புளிச்சு அப்போ இந்த பாசி பயிர் இருக்குல்ல, அதை அரைச்சி பவுடராக்கி தள்ளி தச்சு குடிக்கணும். அதை விட இந்த முட்டை விலக இருக்கு பாத்தியா, அதை தள்ளி தச்சு குடிச்சா ரொம்ப சூப்பரா இருக்கு மகா. அதை விட இந்த எலுமிச்சம்பழம் இருக்கு பாரு. ஏன் லேட்டா வந்தாலும் சக்சஸ்ஃபுல்லா எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டேன்ல. சாப்பிட்டு எங்க அப்பா? அங்க அப்பா. கோபி, ராத்திரி எல்லாம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தே, என்னாச்சு? எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சுப்பா, ஒரு பிரச்சனை இல்லப்பா. அப்படியா? ஆமாப்பா. எப்படி இது? அது அந்த பொண்ணோட சீனியர் ஆபீசர், என்னோட கஸ்டமர். ஓ, அவங்க பொண்ணு டெல்லியில இருந்தாலும் அவங்களை ஜாக்கெட் தச்சு கொடுக்கறது நான் தான். அந்த அம்மா ஒரே வார்த்தையில சொல்லிருச்சு, கோபி கண்டிப்பா தப்பே பண்ணிருக்க மாட்டாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு வீட்டுக்கு போற வழியில நீ டிராப் பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டாங்க. கவர்மெண்ட் வண்டியில இருந்து இறங்கினப்பா நானு. ஐயோ, நேத்து நைட் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க உட்கார்ந்த அந்த ராட்சசினால தூக்கம் வராம புலம்பிட்டு இருந்தேன். இன்னைக்கு கால ஏ மகா, இன்னைக்கு காலைல மூஞ்சில முடிச்சது எல்லாமே நல்லபடியா நடந்துருச்சு. நீ பேசாம ஒண்ணு பண்ண, டெய்லி காலை காலைல பஸ் பிடிச்சு வந்து என்ன எழுப்பிட்டு போயேன். அவ்வளவு ராசியான முகம், சூப்பர் மானி.